பண்புள்ள மக்களால்தான் இந்த உலகம் இருக்கிறது என்று ஐயா அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். கண்ணோட்டம் என்று சொல்லப்பட்ட மிக்க அழகு, மிக பெருங்க மிக்க அழகுனா கண்ணோட்டம் என்னும் களி பெருங்கருகை, களின்னா மிக்க, மிக்க கருணை உள்ள செயல் நடத்து. அந்த அழகு இன்னும் இருப்பதால் தான் உலகம் இருக்குன்னா. அங்கேயே பண்புடையார் பற்றுண்டு உலகு அது இன்றையில் மண்புக்கு மாய்வது முன்னா, பண்புடைய மக்கள் இருப்பதால் தான் இந்த உலகம் இருக்கலைன்னா முன்னே அழிந்துவின்னு சொன்னான். சான்றவர் சான்றாண்மை குன்றின் இருநிலந்தான் இருநிலந்தான் தாங்காவது முன்னே கூறினார். பெரிய நிலம் தாங்காதுன்னு இங்கே இந்த உலகம் இருப்பதற்கு காரணம் சொல்லுகிறார். இந்த உலகம் நீடித்திருப்பதற்கு காரணம் இந்த பண்பு இருக்கு. இன்னும் ஏன் ஒரு நபர் கண்ணீர் விட்டு அந்த கண்ணீர் விட்டு கதறுகிறாள் அதுக்கு கருணை காட்ட மாட்டுகிறான். ஒரு நபர் இது அவசியம் இல்லாத சொத்து தூக்கிறவன் கடன் வேண்டாலே கடன் தேவையில்லை ஜப்தி செய்தான்னு சொன்னான். ஏன் அவன் அப்படி சொன்னான், இவன் இப்படி சொன்னான். சான்றோர்கள் தொடர்பு கொள்ளவன் அவன். தினம் ராமலிங்க சாமியோ மாணிக்க வாசனையோ திருமூல தேவனையோ ஞானிகளை பூஜை செய்தால்தான் அந்த பண்பு வரும். அது புண்ணியம் செய்தால் வரும். புண்ணியம் செய்திருக்க வேண்டும் அல்லது பக்தி செலுத்திருக்க வேண்டும் அல்லது புலால் உண்ணாது இருக்க வேண்டும், உயிர்களை செய்யாதிருக்க வேண்டும். உயிர்களை புலால் உண்ணுகின்றவர் உயிரை செய்கிறவருக்கு வன்மன் இருக்கத்தான் செய்வன் என்று சொல்வார். இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம். அப்போ சில பேர் புலால் உண்ணுகின்றவர் வன்மன் இல்லாமல் இருக்கு. அப்படி இருந்தால் நல்லது. வன்மன அப்போ புலால் உண்ணுகின்றவர் உயிர் ஜீவகாரண்யம் வரும். ஜீவகாரண்யம் இருந்தால் ஜீவாதி உள்ளவருக்கு நிச்சயம் கருணை உள்ள மனம் இருக்கார். ஆக இங்கே புலால் உண்ணது பற்றி நான் குறை சொல்லவில்லை, அது அவர்கள் விருப்பம். ஜீவகாரண்யம் வேண்டும் மனிதனுக்கு. அப்போ ஜீவதை உள்ளவர்கள் புலால் உண்ணாமலும் உயிர் கொலை செய்யாமல் இருப்பவர்களுக்கு இதயம் மென்மையான இதயமாக இருக்கும். புலால் உண்டும் உயிர் கொலை செய்த மக்களுக்கு வன்மனம் இருக்கத்தான் செய்யும். அப்போ நன்மனை இருக்காதா? நன்மனை இருந்தால் அப்படி செய்ய மாட்டார், உயிர்கொலை செய்ய மாட்டார். உயிர்கொலை செய்ய செய்ய மனம் இறுகிவிடும், கருணை காட்ட மாட்டார். படை கொண்டார் நெஞ்சம் போல் நன்று ஊக்காது ஒன்றன் உடல் சுவை உண்டான மன்னன். அப்போ உயிர்கொலை செய் புலால் உண்டுகின்ற மக்கள் எப்படி இருக்கணும்? படை கொண்டார் நெஞ்சம் போல் கையில் ஆயுதம் வச்சிருப்பவன் எப்படி திருப்புவது, எப்படி எதிரிகளை கொள்ளுவது என்று கையில் ஆயுதம் வச்சிருப்பான். படை கொண்டார் நெஞ்சம் போல் நன்று ஊக்காது, ஊக்குதல் மேல் சீர்தூக்கி பார்த்தல் ஒன்றன் உடல் சுவை உண்டாரும். நன்றாக சுவைத்து கறி சாப்பிட்ற மக்களுக்கு நிச்சயமாக அந்த ஒரு கனிவு இருக்காது, கனிவு இருக்க முடியாது என்பது வள்ளுவன் பாக்கு. ஆக எப்படி சான்றோர்கள் தொடர்பு இருந்தால் இப்போ ராமலிங்க சாமி போன்றவர்கள் அருள்பா படித்தல் கேட்டல் தொடுதல் வணங்குதல் போன்ற குணப்பண்பு இருக்குமேயானால் அவரிடம் வன்மானம் இருக்காது. அவர் ஞானிகளை பூஜை செய்கிற மக்கள் பொருளாதாரத்தை பற்றி நன்கறிந்தவர்கள். நிலையில்லா சொத்தை சேர்ப்பதற்காக இப்படி ஒரு முறை தவறு செய்கிறாய் ஏ மனமே, யார் சொல்வார்? தினம் ராமலிங்க சாமி அவர்கள் ராமலிங்க சாமிகளே இந்த பாவியன்பார் கருணை காட்டி என்று ஒரு முறை சொன்னால் மணிக்க வாசகா இந்த பாவியன்பார் கருணை காட்டி என்று ஒரு முறை சொன்னால். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.